நிறைய தேரும். இந்தாமா. என்னென்ன உண்டியல ஊர்த்திட்டு இருக்க? அது ஒண்ணுமா தங்கச்சி, வயிறு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் சுக்கு இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே சமாளிக்கிறேன். ஆமா, உன் டூட்டிக்கு டைம் ஆச்சு போல. வர வர வெளியே போய் சுத்துறக்க பிடிக்க மாட்டேங்குதுமா, வீட்டுக்குள்ளேயும் போடிக்குது, என்ன பண்ணலாம்? போயிட்டு போகலனா என் கூட வந்து இட்லிக்கு சட்னி அரைச்சு கொடு. இடிச்சண்ணா, என்ன விளையாடுறியா? கோச்சு காலம்மா. ஆமா, நீ ஏதாவது காசு வச்சிருக்கியா? பாத்தியா, கடைசியில உன் காரியத்துக்கு வந்துட்டேல. நான் எனக்காக கேட்டேன், நான் ஒரு காரியம் நினைச்சிருக்கேன், அது நடக்குமா நடக்காதான்னு பூவா தலைய போட்டு பாக்கணும், அதுக்காக கேட்டேன். சரி, இந்தா ஒரு ரூபா. இன்னைக்கு பொழுது ஓட்டிடலாம். என்னது? அது ஒண்ணு இல்ல, நீ உட்கார், நான் இப்ப சுண்டி போறேன். பூவா தலையான சொல்லு. சின்ன பிள்ளைங்க பூவா தலையா விளையாடுங்க. முஞ்ச பாரு, போய் வேலை பாருடி. அது கிடக்குது, நீ சொல்லு. ஆமா தலை, நீ பாத்து விட்ட. ஐயா, நான் எங்க பார்த்தேன்? அதெல்லாம் முடியாது, அழுச்சு சின்ன போடுறேன். செல்வத்துக்காக அஞ்சு என்ன கல்யாணம் நடக்குது, போய் எழுதுற. சும்மா வெளியே அஞ்சு. நான் அஞ்சு வெளியே வெளியே. எல்ரா, இன்னொரு அஞ்சு. ஐயோ, என்னடா காசு இல்லையே. அப்ப விட்டுரு. நான் மனசுட்டேன், சட்டையை வச்சு ஆடுவேன். எங்க பரம்பரை பத்தி உனக்கு தெரியாது, எங்க அப்பா கோம்பளத்தை வச்சு ஆடி இருக்காரு. வெளியே நிறுத்து, நானும் மனசுட்டேன், நானும் என் சட்டையை வைக்கிறேன். வெளியே நிறுத்து, கொஞ்சேறி என் ட்ரான்ஸ்ஃபர் வைக்கிறேன். உனக்கு இல்லாத எனக்கு என்ன, சேர்ந்து ஒன்னா அழிவோம். நானும் என் வேஷ்டியை வைக்கிறேன், போடு. சரியாக போட்டு. ஆமா, பெரிய வஞ்சிக்கோட்டை வாலிபன், நீ போடு. என்னம்மா இங்க வந்து படுத்துட்ட, பசிக்குது வந்து சோறு போடு. எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நீ போய் சாப்பிடு. சிந்து எங்க போச்சு? தண்ணி எடுக்க போயிருக்கா. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டாச்சு, நீ போய் சாப்பிடப்பா. சார், என்ன சோறு கொஞ்சமா இருக்கு? ஊருக்கா தானே? பத்தலையே. சரி, ராத்திரிக்கு பிடிச்சிக்கலாம். சாப்பாடே சரியில்லை, என்னத்த சமைச்ச நீ? அப்பா, என்ன சின்னசாமி, ஒழுங்கா படிக்கிறியா? படிக்கணும். உங்க அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு, நல்லா படிப்பா. போ போ. இந்த காலத்து பசங்களுக்கு பொறுப்பே இல்ல. சரி, நம்ம வேலையை கவனிப்போம், நமக்கா பசங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. எங்க அம்மா காணும், ஒரு எட்டனா வாங்கணுமே. நீ வெளியில சுத்திட்டு வர்ற கொஞ்சமா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல சமைச்சிருவேண்டா. ஆமா, இனிமே இது மாதிரி பண்ணாதீங்கம்மா. இதுக்கேண்டா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? சிங்கார வேலை. வணக்கம் சார். வணக்கம். நல்லா பாடுறிய, வீட்டுல பாடுங்க.
வணக்கம் சார். ஆ வணக்கம். என்ன வணக்கம் ரொம்ப பெருசா இருக்கு, வந்த விஷயமும் பெருசா இருக்கும் போல இருக்கு. என்ன விஷயம் சார்? கோயில் திருவிழா வருது, இந்த வருஷம் ரொம்ப விசேஷமா கொண்டாடலாம் முடிவு பண்ணிருக்கோம். என்ன செய்ய போறீங்க? 101 பானை வச்சு பொங்கல் வைக்க போறோம்ங்க. கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டாலே நமக்கு வயிறு சரியில்லாம போகுது. 101 பானை சாதத்தையும் அவர் ஒருத்தரே எப்படியா சாப்பிடுவாரு? பாவையா கடவுள், ரொம்ப தொந்தரவு படுத்தாதீங்க. அது சரி, பானைச்சட்டி செய்யறவனாவது பொழைச்சிட்டு போட்டோம். இப்படி எல்லாம் சொல்றதுனால ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கடவுளே இல்லைன்னு சொல்றாரு சொல்லுவீங்க. நமக்கு அதெல்லாம் கிடையாது. கடவுள் பேரை சொல்லி ஏமாத்தாதீங்கன்னு தான் சொல்றேன். ஓகே, வேற ஏதாவது நல்ல காரியம் இருந்தா சொல்லுங்க, அதுக்கு நான் உதவி செய்யறேன். இப்ப போயிட்டு வரீங்களா? வரேன் சார். உரமும் போட்டாச்சு, பலனும் வந்தாச்சு தன்னால. கிழக்கும் எடுத்தாச்சு, கேட்டேன் கிடைச்சாச்சு வெற்றி என்னோட கை மேல. எனக்கு தோடுல போடணுமால கணக்கில் ஏறுது லாபமும் கூட. எனக்கு தோடுல போடணுமால கணக்கில் ஏறுது. இது கூடி வந்தது மாலம் மரியாதை தந்தது தொட்டது தொட்டது மருது ஜாதகந்தா. ஊரெல்லாம் திருநாடு நான் கேட்டேன் பேரெல்லாம் பெரும் பேரு நான் பாங்க. எல்லோரும் கூட்டி மாலை கட்டுங்கடி, ஜோராக பாட்டி கும்மி கட்டுங்கடி. ஊரெல்லாம் திருநாடு நான் கேட்டேன் சரியும் முந்தான பொழியும் சென்றேன் ஒரு பொம்பொடி போட்டு இழுத்தாச்சு. பருவம் திருச்சாச்சு, பசியும் மறந்தாச்சு, தினமும் உனத்தானே நினைச்சாச்சு. நழுவு சேலைய போடணும் மேல தழுவி சேரனு கேட்கிறா. நழுவு சேலைய போடணும் மேல தழுவி சேரணும். பூ மாதிரி பொண்ணு வந்தது மேல பல கண்ணு பட்டது வெட்டுது வெட்டுது கட்டுது தடங்க. ஊரெல்லாம் திருநாடு நான் கேட்டேன் பேரெல்லாம் பெரும் பேரு நான் பாங்க. எல்லாரும் சொல்லி மாலை கட்டுங்கடி.
புது டீச்சர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். பார்சல். வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. உங்க பேரு? லக்ஷ்மி. உங்க சொந்த ஊரே இதான்னு கேள்விப்பட்டேன். இங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா? சொந்தன்னு சொல்லிக்க யாரும் இல்லை சார். அதனால என்ன, இனிமே நம்ம எல்லாருமே சொந்தக்காரங்க தான். உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க. உங்களுக்காக எதையும் எப்பவும் செய்ய நான் தயாரா இருக்கேன். தேங்க்ஸ் சார். ஓகே, வாங்க கிளாஸ் போலாம். அந்த நிலாவத்தானே. குட் மார்னிங் சார். வணக்கம். வணக்கம் சார். அடடட, நம்ம பத்திரக்காரர் மக, நான் ஸ்கூலுக்கு பொம்பளை டீச்சர் வர்றாங்கன்னு சொன்ன உடனே யாரோ நினைச்சேன். கடைசியில நீங்க தானா? பாவம், லட்சுமின்னு பேரை வச்சுட்டு இந்த சின்ன வயசுலயே போவையும் இழந்துட்டீங்க, பொட்டையும் இழந்துட்டீங்க. எப்படியோ வருத்தம் தீர்ந்துச்சு. என்ன வருத்தம்? நம்ம ஸ்கூலுக்கு பொம்பளை டீச்சரே இல்லையங்கிற வருத்தம் இருந்துச்சு. யாருக்கு? நம்ம பசங்களுக்கு தான். அது தீர்ந்துருச்சு. நீ எதுக்கே வந்த? ஆக்டிஸ் இல்ல, ஆபீஸ் ரூம்ல இருக்குமா? அங்க இருக்கா? நீ வாங்க. ஒரு பொம்பளைய பார்க்க விட மாட்டாரு. நம்மள மாதிரி வாத்தியார்களுக்கு அவ்வளவுதான். இவங்கதான் உங்க கிளாஸுக்கு வந்திருக்கிற புது டீச்சர். குட் மார்னிங். உட்காருங்க. பாத்தீங்களா, நல்ல பசங்க. இவங்க உங்களுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுப்பாங்க. நீங்களும் படிச்சு நல்ல பிள்ளைங்கன்னு பேர் வாங்கணும். தெரியுதா டீச்சர்? உங்ககிட்ட நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். என்ன ஏமாத்திராரு? ஐ மீன், உங்க திறமையால இந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறேன். நிச்சயமா. பெஸ்ட் ஆஃப் லக். ஹாய் அம்மா. அம்மா, சீக்கிரம் கதவு தரமா. இந்த வரேன்டா, இரு. என்னமா தூங்கிட்டியா? ஆமாடா. ஏன்டா இவ்வளவு நேரம் எங்க சுத்திட்டு வர? தேரோடத்துல விளாண்டேன். நேரம் ஆயிடுச்சு. விளையாடுற வயசை பாரு. இப்ப விளாடமா? வேற எப்ப விளாடுறதா? மூஞ்சியும் முகரையும் ஊர் சுத்திப்பாய். ஏண்டா பகல் போறாண்டா ஊரை சுத்துற, ராத்திரியாவது நேரத்தோட வந்து படக்கூடாதா? சீக்கிரம் வந்து படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குமா. வந்துட்டியா? சோறு போட்டா? வேண்டாம் வேண்டாம், நான் வரும்போது சாப்பிட்டு வந்துட்டேன். எங்கடா போற? பாய எடுத்துட்டு எங்க போவாங்க? மாடியில படுக்கத்தான். இனிமே மாடியில படுக்க முடியாது, சும்மா கீழே தான் படுத்துக்க. ஏன்? மேல் ரூம வாடகைக்கு விட்டுட்டேன். வாடகைக்கு விட்டியா? யார கேட்டு விட்ட? எதுக்காக விட்ட? மனுஷன் காலையில கொஞ்சம் நேரப்பட தூங்குறது உனக்கு பிடிக்காத? சும்மா ஏண்டா கத்துற? வெறும் வெட்டிச்சாவிடார் பேசியே காலத்தை ஓட்டையே தவிர இந்த குடும்ப கஷ்டம் ஏதாவது தெரியுதா உனக்கு? வயசான காலத்துல இன்னும் இட்லி சுட்டு விக்கிறாளே அம்மா, தங்கச்சி வயசுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சேன்னு ஏதாவது நினைச்சு பாக்குறியா நீ? 4 பேர் கேலியா பேசுற அளவுக்கு தானடா நம்ம குடும்ப லட்சணம் இருக்கு. அம்மா தெரியாம கேட்டுட்டேன். ஓ, ராமாயணத்தை நிறுத்துறியா? அது போகட்டும். நம்ம வீட்டை வாடகைக்கு எடுத்தது? நம்ம பத்திரக்கார மக லட்சுமி இருந்துச்சே, அந்த பொண்ணு நம்ம ஊருக்கே டீச்சரா வந்திருக்கா. பாவம், இந்த சின்ன வயசுலயே புருஷனை பறி கொடுத்துட்டு ஆதரவா இருந்த அப்பனையும் இழந்துட்டு பார்க்கவே பரிதாபமா இருக்குடா. தங்குறதுக்கு வீடு தேடிக்கிருந்தப்போ நம்ம சிந்து அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டா. ஏதோ மாசம் 50 ரூபாய் வருமானம் வருமேன்னு சொல்லி நானும் வாடகைக்கு விட்டுட்டேன். என்னடா படுக்காம அப்படியே உட்காந்துட்ட? ஒண்ணு இல்லம்மா. டேய் விஜயா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுடா. எனக்கும் உடம்புக்கு அடிக்கடி முடியாம போறதுனால வேலை வெட்டி அதிகமா பார்க்க முடியல. நீயும் இப்படி பொறுப்பில்லாம நடந்தேனா இந்த குடும்பத்தை யாருடா கவனிப்பா? என்னமோ அந்த காலத்துல இந்த வீட்டையாவது கட்டி வச்சுட்டு போனாங்க. இதுவும் இல்லைன்னா ஒன்றத்துக்கு ஒருச்சா இடம் கூட இருந்திருக்காது. நம்ம சிந்துவுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை. என்னடா அது, நான் தொண்டை தண்ணி வைத்த கத்திக்கிட்டு இருக்கேன், நீ அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்க? எப்படியோ போங்க, கடவுள் தான் உங்களை காப்பாத்தும். Thank you.
நோண்டு நோண்டுறான், யாராவது உயிரோட பதைக்கப்படுறான? ஐயா கிட்டி புள்ள ஆட்டம் வேண்டாம் நமக்கு. ஏய் இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாதாரணமா நினைக்காதீங்கடா. குரங்குல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது. அப்படியா? என்ன அப்படியா? அவன் சொல்றது வாசம் தான்டா. அது மட்டும் கொஞ்சம் நீட்டம், இது கட்ட கொஞ்சம் குட்டை, ரெண்டு விளையாட்டு ஒண்ணுதான்டா. பாஸ்கர் யார் தெரியுமா? யாரு? எங்க பெரியப்பா பையன் கருப்பனுங்கிற பேர கவாஸ்கர் மாதிரி கிரிக்கெட் ஆடுறது. யா நீ போலியா? இது முழுசா கத்துக்க வேணாமா? கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான். முத்துனங்கிற பேர முத்து சர்மான் பேர மாத்திக்கிட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன். ஏய் அண்ணியோ கூட்டிட்டு போடா. கவாஸ் சிட்டும் கா. ஏய் அழகுறது அளவு இல்ல. எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு பிடிக்காதே. ஆமா இவங்க மூஞ்சி கௌரவம். அடுத்து இந்த ஆடு. சரி நீங்க எல்லாம் போகடா. கருப்பட்டி முத்து சர்மா அவர்கள் அழகான முறையில் புள்ளி எச்சை துப்பி நன்றாக சொரிந்தார், தேய்த்தார். நிதானமாக புல்லை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் உடம்பு எப்படி இருக்கு? இங்க ஆறு வயசு ஓகே, அங்க எப்படி விளக்கமாறு பெஞ்சு போயிடாம என்ன வேற வாங்கிக்கிறது? ஏன்டா வீண் பரத்துக்கிட்ட நீ ஆடுறா? கொலை கொலையா முந்திரிக்கா. அழகான முறையில தந்தை கீழே வைத்து விரைக்காக அடித்தார். பார்வையாளர்கள் பட்டு விட்டது. விஜயனிடம் தந்தை கொடுத்து மறந்து விட்டார். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன் விஜயன்? ஏய் வாங்கடி. என்னங்கடா கிண்டலா? ஏய் மரியாதை பேசு, இல்ல குண்டக மண்டகாயிரும். டேய் அடிச்சு போடாதடா, பிரச்சனை ஏறா. சும்மாரா, என்னங்க தயார் பண்ணீங்க? வாங்கயா. அடிக்கடி எங்க கிட்ட வம்பு போறீங்களே, வெக்கமா இல்ல? டேய் அடிக்கடி வம்பு பண்ணாதீங்கடா, அவசியம் வந்தா மட்டும் வம்பு பண்ணுங்க. இப்ப எங்க போக போறீங்களா இல்லையா? என்னங்கடி ஒரேடி சொல்றீங்க? யோ இத பாரு, பாடி பாடி தான் வாயை பிடிச்சு குடிச்சு போடுவாமா. கொடவக்காரர் மகடா நல்லா கிளிப்பா, இந்த அடி கிழிச்சுக்க. நீங்களா ஆமறீங்களா? என்னடி சொன்ன? குடிச்சுக்கோ. இல்லடா அவளுக்கு அஞ்சு பேர் இருக்காளுக. சும்மாரா, இவளை இப்படியே விட்டா வாய் குழப்பு ஜாஸ்தி ஆயிரும். ஆமா இவங்க அப்பா வீட்டு சோறு, அதான் எனக்கு வாய் குழப்பு ஜாஸ்தி ஆயிடும். அவன் என்ன பண்றானு பாத்துல. மறுபடியும் அவன் வேணா நாக இழுத்து காத்துருவாமா. இன்னைக்கு நாடுறா ராகுகளா, நாளைக்கு வச்சுக்கிறோம். இவன் சொல்றதுக்காக விட்டு போறேன், உன்னைய வந்து கவனிச்சுக்கிறேன். வரும்போது நான் பாத்துக்கிறேன். வாடினா தந்தையின் காரணமாக இந்த ஆட்டம் முடிவடைகிறது. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. ஒப்ப ரேடியோ வளம்பத்துல இருக்கான், வாடா. நாளைக்கு நீ ஆட்டத்துல காலி. இன்னைக்கு நியாயமா வேதநாயகம் வாத்தியார் வீட்டு கோழியை தான் திருடுறோம். அவர் வீட்டுல எல்லாமே குஞ்சு கோழியா இருக்குமே. ஏன் குஞ்சுனா பிடிக்காதா? கறி இருக்காதே. அங்க ஒரு பெரிய ஆம்பளை சேவல் இருக்க. எனக்கு சாவ கறினா ஒத்துக்காதேன்னு பார்த்தேன். சரி இன்னொரு சமாளிச்சுக்கலாம். திருடி திங்கறதுல இத்தனை விவகாரங்கள் பாக்குறீங்களா? இத போய் திருடுன்னு சொல்லாதீங்கடா. தேவைக்கு அதிகமா கோழி வளர்த்தா கிராமம் கெட்டு போகும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கவர்மெண்ட் இல்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி இது கோழி கட்டுப்பாடுறா. தினம் முறை வச்சு ஒவ்வொரு வீட்டுல கோழி திருடுறோம். என்னைக்கு எல்லாரும் முறை வச்சு நம்ம உதைக்க போறாங்களோ தெரியல. விரையா, இப்படியே நீ ஏடா கூடமா பேசிட்டு இருந்த, உன்னையே நாங்க கைமா பண்ணி சாப்பிட்டுருவோம். ஏன்டா முத்தழக? என்னடா இன்னைக்கு யாரா கோழிய கூவ வைக்கிறது? விஜயன் தான். என்னது? ஆமா நேத்து ஏமாற முடிஞ்சு வச்சு இன்னைக்கு ஓமர தானே. சரி விடு, கவனிச்சுக்கிறேன். வாத்தியார் விட்டு கோழி தானே. ஏய் நீங்க எல்லாம் இங்க இருங்க, நானும் இவன் மட்டும் போயிட்டு வரேன். யாரா வந்தா ஓன் கத்திருங்க. என்ன ஏண்டா முத்தலகு, நான் கோழியை பிடிக்கும் போது அந்த வாத்தியார பாத்துட்டாருன்னா? பாத்தா என்ன கிழிச்சிருவானா? அதெல்லாம் பள்ளிக்கூடத்துலதான். எங்க ஒண்டி கொண்டு வர சொல்லு, தூக்கி போட்டு மிதிச்சு போடுறேன். நீ போடா. சரி நீ இங்கே இரு. வாத்தியானா வாத்தியா, எனக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு மார்க் கூட போட மாட்டான். கோழி கட்டவே இல்ல. இந்த கோழி கட்டாது பேசுது, அதுவும் தூய தமிழ்ல. தமிழ் கோழியா? வாத்தியாரு என்ன சார் கோழி கூண்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க? கோழி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கு, நான் கூண்டுக்குள்ள இருக்கேன். அப்ப நான் ஸ்கூல்ல பாத்துக்கிறேன். அடே உனக்கு என்ன திமிர் இருந்தா டெய்லி கோழிய நரிச்சுக்கிட்டு போயிருச்சு நரிச்சுக்கிட்டு போயிருச்சுன்னு போய் சொல்லுவேன். நல்ல வேலை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு, இல்லைன்னா நான் கூட இந்த கோழிய நரிதான் திரு பறிச்சு நினைச்சிருப்பேன். இல்ல சார், சத்தியமா நரிக்கிட்ட இருந்து கோழிய காப்பாத்தத்தான் வந்தேன். இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன். சொல்ற கேளுங்க சார. முடியாது. சார் நான் போறேன். நல்லது. அரே ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா? வா வா, காட்டி கொடுத்துல இருவனை கவனிச்சுக்கிறேன். ஏய் மூடி இருந்த உடனே திறந்து பாத்துருவியா? ஏ எப்ப பார்த்தாலும் பொம்மலைக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க. நீங்க ஏன்டி இங்க முன்னாலே வர்றீங்க?
பாத்தியா கிட்ட என்ன காட்டி கொடுத்தவளுக்கு பரிசு கொண்டு வந்திருக்கேன். பரிசை பாத்தீங்களா? ஐயோ பாம்பு இல்ல வேச பாம்பு. போட்டா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? என்ன ஆகுமா? இந்த பாரு என்னடி ஆச்சு? ஐயோ ரொம்ப அடிபட்டுருச்சா? இவனுங்களா? மாட்டவாங்க அம்மா நீங்க எங்க போயிட்டு வர்றீங்க? என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? நேத்து குளிக்க போகும்போது கீழே விழுந்து கால் அடிபட்டு காய்ச்சல் வந்துருச்சு. அதான் டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லிட்டு வரேன். அண்ணே பஸ் நேரம் ஆச்சு, போலாமா? நீங்க போறீங்க. என்னம்மா காய்ச்சல் இப்படி கொடுத்தது? காயத்துக்கு என்ன மருந்து போட்ட? மஞ்சள் அரைச்சு போட்டிருக்கேன். எப்படி மாறி போட்டுச்சு? குளிச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ஒரு பாம்பு வந்தது. அதை பார்த்துட்டு பயந்து ஓடும்போது கல் தடிக்கு கீழே விழுந்துட்டேன். அதுக்குத்தான் ஆத்துக்கெல்லாம் குளிக்க போகாதேன்னு அடிக்கடி சொல்றது. சரி, அப்பா கிட்ட மாத்திரை கொடுத்து அனுப்புறேன், ஒழுங்கா சாப்பிடு. என்ன கிண்டலா? கல்யாண விளக்கம் பாக்குறோம். நீங்களே சொல்லுங்க, எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க? முதல் பந்தியில சாப்பிட்டாங்க, ரெண்டாவது பந்தியில சாப்பிட்டாங்க, மூணாவது பந்தியில சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. அவர் வயசே பாருங்க, என் வயிறு அப்படித்தாங்க. ஏண்டா, நான் முதல் பந்தியா சாப்பிடல, உங்களுக்கு மூணாவது பந்தியா? என்னங்க உங்க சில பேர் சத்தியம் நான் சாப்பிடவே இல்லைங்க. இல்லீங்க, போய் சொல்றாங்க நல்லாவே சாப்பிட்டாங்க. எது நல்லா சாப்பிட்டாங்களா? என்ன இவா வகுத்துல அடிக்கிறாளே? பின்ன பாயசம் நல்லா இருக்குன்னு ரெண்டு தடவை கேட்டு வாங்கி சாப்பிடல? நான் பாயசத்தை பார்த்து 10 வருஷம் ஆச்சே. என்ன அப்படி அலையிறீங்களோ? பார்த்து பேசு. இதுக்கு மேல இங்க இருந்து சாப்பிட்டா மரியாதை இல்ல. வாங்க போலாம். நான் வரணும் போடா. அப்ப நீங்க சாப்பிட போறேன். ஜிலேபி நல்லா இருக்கு, சாப்பிட்டு போகலாமே. ஐயோ, எங்க ஜிலேபிய காணும்? நான் தான் சாப்பிட்டேன். நீங்க தின்ன. நம்ம எல்லாத்தையும் கல்யாண வீட்டுல வச்சு அவமானப்படுத்திட்டாருங்களே. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த பத்திரக்கடைக்கார பொண்ணு லட்சுமி இருக்காளே, அவதான். அவளை சும்மா விட கூடாதுடா. எப்படியாவது பழி வாங்கணும். எஸ் ரிவெஞ்சி. அங்க போறடா. ஏய், நம்ம நல்ல நேரம், அவ தனியா போறா. என்னடா பண்றது? ஒரு அருமையான ஐடியா. ஓகே ஓகே. போங்கடா 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 போங்கடா. போக்கிரி 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 பசங்க, மொரட்டு பசங்க, துருட்டு பசங்க, அடிப்பேன், உதப்பேன், அடிச்சு உதச்சி வரட்டி போடுவேன். போங்கடாங்க. தனியா போற பொண்ணு கிட்ட ஏன்டா இப்படி கலாட்டா பண்றீங்க? நீ வா கண்ணு. ஊருக்குள்ள ஒத்த இல்ல, போற பொண்ண கிண்டல் பண்ணி மருந்தவைக்கு சோதா பசங்களே. உங்களை திருத்தவே முடியாதப்பா, உங்களை திருத்தவே முடியாதப்பா. அப்படி என்னதா இருக்கு இந்த பொண்ணு கிட்ட? அத பொண்ணு ஒன்னா சொல்லு உங்க அண்ணன் கிட்ட. அப்படி என்னதா இருக்கு இந்த பொண்ணு?
என்னன்னு ஒண்ணா சொல்லு உங்க அண்ணங்கிட்ட. ஊருக்குள்ள வந்த இல்ல போற பொண்ண சிண்டல் பண்ணி வருதமைக்கு சோதா பசங்களே. Thank you.
வந்து சேர்ந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீ நினைச்சது நடக்கும், எந்திரிச்சு வா போலாம். பாடி பாடினா அம்மா என்ன உசு உசுன்ற டாக்டர் அம்மா குத்துனாரா? அம்மா இல்லைங்க, பச்சை குத்திட்டானுங்க. பச்சை குத்தினியா? ஆமாங்க. ஏமா என்ன சாமி பச்சை குத்து எவ்வளவு? ஒரு எழுத்துக்கு ஒரு ரூபா சாமி. எனக்கு கொஞ்சம் தான் வரும், குத்துறியா? கைய காமிங்க. இரு, கையில வேண்டாம், நெஞ்சில குத்துமா. நெஞ்சிலையா? பேரு லட்சுமி. சம்சார பேரா? சம்சாரம் ஆக போற. அத்தமா பேரா? சித்தப்பர் மக. பேசாம பச்சை குத்தமா. அஞ்சு கையே எங்க மோதிரமா, இந்த அலுப்ப பயல்க சாலசமா. யாரப்பா தாலுப்ப பயங்கிற? இது எங்க பாட்டு சாமி. உங்க பாட்டா? ஆடவா அசையாம உக்காரு சாமி, அப்படியே இரு சாமி. அஞ்சு கையே எங்க மோதிரமா, இந்த அலுப்ப பயல்க சாவசமா. அஞ்சு விரலில் மோதிரமா, அவ அத்த மகன் தந்த சீதனமா. பாத்தியா, நான் எவ்வளவு ஆசையா ஓடி வந்திருக்கேன். என்ன எதுவும் கேட்க கூடாதா? என்ன கேட்கணும்? உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை சொல்ல நினைச்சு சொல்ல முடியாம தவிச்சு இன்னைக்கு எப்படியும் சொல்லிடுற முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்லணும்? நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. நான் எந்த அளவுக்கு உன் மேல அன்பு வச்சிருக்கேன்னு இத பார்த்தா தெரிஞ்சுக்க. என் மேல இவ்வளவு தூரத்துக்கு அன்பு வச்சிருக்க? எனக்கு மட்டும் அனுமாருக்கு இருக்கிற சத்தி இருந்துருந்துச்சுன்னா என் நெஞ்ச கிழிச்சு இதயத்திலேயே உன் பேரை நான் பச்சை குத்திருப்பேன். லட்சுமி. ஐயோ லட்சுமி. என்ன சாமி கட்டி பிடிக்கிற? சாதி சண்டை கூட்டுற? ஐயோ வேண்டாமா, ஏதோ ஒரு ஞாபகம் கட்டி பிடிச்சேன். இந்த அஞ்சு ரூபா வச்சுக்க. என்ன சாமி எத்தவா ஒரு ரூபா இருக்கு? கட்டி பிடிச்சது ஒரு ரூபா வச்சுக்க. அப்ப என்ன அஞ்சு வருஷம் கட்டி பிடிச்சிட்டு அஞ்சு ரூபா குடுத்துட்டு போ. ஐயோ இதெல்லாம் ரொம்ப போச்சு. முதல்ல இத போய் லட்சுமி காட்டி விஷயத்தை போட்டு உரைச்சனும். ஏ விஜயா, உன் யோசனையே யோசனடா. ஏன்பா இப்படி திடீர்னு மதுரைக்கு போகணும்னு சொல்றீங்களே, ரெண்டு நாளைக்கு நிறைய சொல்லக்கூடாது. நான் என்னம்மா பண்றது? உனக்கு டீச்சர் ட்ரைனிங்குக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல, நாளைக்கே உன்னை கூட்டிகிட்டு வந்து சேர்க்க சொல்லி இன்னைக்கு தான் லெட்டர் வந்துச்சு. அதான் உடனே புறப்படும் முடியாயிடுச்சு. யாருக்கிட்டையும் சொல்லிக்காம போறமேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மதுரையில எங்க தங்க போறோம்? எங்க தங்கறது என்ன பண்றதுங்கறதெல்லாம் அங்க போய்தாமா முடிவு பண்ணணும். சரி சரி, நேரம் ஆகுது, சீக்கிரம் புறப்படு. போற வழியில எப்படியாவது அவரை பாத்துட்டு போயிட்டா நல்லா இருக்கும். கடவுளே, அதுக்கு நீதான் வழி பண்ணணும். என்னம்மா நீயே பேசிட்டு இருக்க? என்ன பண்றது, வெளியில போய் பேசிட்டு வரதா நேரம் இல்லையே. சரி சரி, பஸ் வந்துற போது கிளம்புமா. வந்துட்டேன். தலை வரலது போதும், போடியா சீட்டை போடியா. டேய் நானும் வரேன்டா. வேணா வேணா, நேத்தே கடை வச்சுட்டு பேச போயிடு. டேய் இவன் ஆட்ட முடிய போறே. அப்படின்னா நான் வரல. அப்ப நானும் வரல சொன்னேன். இதை உணர்ச்சி வசப்பட்ட? உணர்ச்சி வசப்பட்டியா? ஏன்டா அச்சா, நானும் உணர்ச்சி வசப்பட்டேன். டேய் விஜயா வரேன்டா. டேய் விஜயா இங்க வாடா. சந்தைக்கு போனியே, பொறி உருண்டை வாங்கி வந்தியா? அதெல்லாம் வாங்கியிருக்க மாட்டிய, அதை வச்சுட்டு வா, ஒரு கை குறையுது. நான் வரல, எனக்கு வேலை இருக்கு. எங்களுக்கு தெரியாம என்னடா பெரிய வேலை? வாடா. ஏதோ வேலை, வரல ஆள விடுங்களேன். சரி. டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த வாயாடி லட்சுமி இருக்காள, அது அந்த பத்திரக்கடைக்காரன் பொண்ணு. இந்த ஊரை காலி பண்ணி போயிட்டாங்க. ஊரை காலி பண்ணி போயிட்டாங்களா? எப்படா? எஸ் நோ, இப்பதான் கடைசி பசை பிடிக்க போறாங்க. அவங்கதான் கடைசி பசை பிடிக்க போறாங்க. இவன் எந்த பசை பிடிக்க போறான்? லாஸ்ட் பசா இருக்கும். எங்கடா ரெண்டு ரூபா? இவன் திருடிட்டான். இந்த வயசுல திருடுறியா? யாரும் அடிச்சா? அவன் குனிஞ்சிட்டான். ஐயா ஏன் இந்த பயலிட்ட குனிய கூடாது, குனிஞ்சு அடிக்கிறாங்க. சீட்ட போடியா. Thank you.
கிணத்துல தண்ணி கொண்டு வர்ற? தண்ணி பஞ்சம், அடக்கி செலவழிக்கிறேன். ஆமா ஆமா, மழைதான் இல்லையே. நாம இருக்க ஊர்ல எப்படி மழை பெய்யும்? பத்திர கடைக்கார மாவா லட்சுமி, நம்ம ஊருக்கு டீச்சரா வந்திருக்கலாம். ஏன் உதவி ஆயிட்டா? பொழுது போல உதவி ஆயிட்டா. அட நீ ஒண்ணு, புருஷன் செத்து போயிட்டா உதவி ஆயிட்டா? புருஷன் செத்து உதவி ஆயிட்டாளோ, பின் அண்ணன் தம்பி செத்து போனவா உதவி ஆவாங்க? ஐயய்யோ, மீனாட்சி அம்மா வீட்டுல தங்கி இருக்கலாமே. உன் வீட்டுல வந்து தங்க சொல்லவா? இல்ல, விஜயம் ஒரு மாதிரியானவனாச்சே. உன்ன விட அட கிண்டல் பண்ணாதையா, வயசு என்ன இருக்கும்? ஏன் வயசா? லட்சுமிக்கு இந்த பாரு, ஒண்ணு செய்ய, லட்சுமியவே கூட்டிட்டு வந்துடுறேன், அவகிட்டே கெடு தெரிஞ்சுக்க. அட போயா. என்ன நம்ம தொழிலையே மாத்திடுவான் போல இருக்கு. உங்களால எப்படி சிரிக்க முடியுது? அழுகையோட முடிவு சிரிப்பு தானே. உங்களுக்கு என்ன நிலைமை, என்ன நடந்துச்சு? எல்லாம் விதிப்படி நடந்துச்சு. அடியே மீனாக்கி, சாவடியில சீட்டு விளையாண்டவங்கள போலீஸ் பிடிச்சிட்டு போகுது. உன் மாதம் போய் பாரு. பாவி பரப்பா, ஏன்டா இப்படி வதையும் குறையும் வாங்குறானோ? நான் என்ன செய்வேன்? சொந்த பேச்ச கேட்டுக்கிட்டு வீட்டுல இருக்க மாட்டேங்கிறானே. கடவுளே, நான் என்ன செய்யட்டும்? இங்கே இருக்கிற ஏ விஜயா, சீட்டு போட்டவங்களை எல்லாம் போலீஸ்ல பிடிச்சிட்டு போறதா சொன்னாங்க, அதுவும் ஓடி வந்தேன். ஏன்டா இப்படி இருக்கிற? என்னடா ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லம்மா. மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு, அதான் குடிச்சேன். உனக்கு என்னடா கஷ்டம்? என் கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாதுமா. நீ வயித்துல இருக்கும்போது நான் காப்பி கூட சூடா குடிக்க மாட்டேன்டா. ஏன் தெரியுமா? உள்ள இருக்கிற உன் உடம்ப சுற்றுமோனும் பயந்துதான். அப்படி சுமந்து வைத்த இந்த வயிற்றை நீ சோறு போட்டு குளிர வைக்க வேண்டாம். இப்படி குடிச்சு குடிச்சு உன் வயிறு வெந்து போகாம பாத்துக்கடா. என்ன மன்னிச்சிருமா, இனிமே நான் குடிக்க மாட்டேன். சரி வா, வா போலாம். மெல்ல மெல்ல எந்தி கடைக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாண்டே, காய்கறி வாங்கிட்டு வரேன். உடம்பு புதுசா இருக்க, எங்க வாங்கினீங்க? என் மகன் வாங்கிட்டு வந்தான், எங்க வாங்கினான்னு தெரியல. ஏமா, அந்த பொம்பளை போய் சொன்ன? என்னடா போய் சொன்ன? இப்ப நான் உனக்கு சேலை வாங்கி கொடுத்தேன் சொன்னேன்ல? ஆமாண்டா, அவ எப்ப பார்த்தாலும் என் மகன் சேலை வாங்கி கொடுத்தான், ரேடியோ வாங்கி கொடுத்தான், தட்டு முட்டு சாமான் வாங்கி கொடுத்தான்னு பெருமை எடுத்துக்குவா. நான் என் மகனை பத்தி பெருமையா பேசுறதுக்கு தான் வழியே இல்லையே. அப்படி சொல்லாதம்மா, பாத்துக்கிட்டே இரு. ஒரு சேலை என்ன, சேலை கடையே உனக்கு இறக்கிறேன். ஆமா, நீ சேல கடையை கொண்டு வந்து இறக்குறதுக்குள்ள என் கட்டை வந்து சாம்பல் ஆயிடும். எனக்கு ஒரே ஒரு ஆசை, அதை மட்டும் நிறைவேற்றிருப்பா. என்ன ஆசைமா? நான் சாகிறதுக்குள்ள உன் கையால எனக்கு ஒரே ஒரு சேலை மட்டும் வாங்கி கொடுத்துருப்பா. சத்தியமா வாங்கி தரமா. ¡Gracias!
கடவுளே உருடி உருடி புரட்டி எடுக்க
வடிவங்களை எடுத்து பார்த்து ஏமாற்றம் அடைஞ்ச ராவண என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்க அப்ப அங்க வந்து அவனோட மந்திரி அரசே சீதை இந்த உலகத்துல எந்த உருவத்துக்கும் மயங்க மாட்டா அவன் மயங்குற ஒரே உருவம் ஸ்ரீ ராமனின் உருவந்தா நீ வேணும்னா ராமன் உருவம் எடுத்து போய் பாருங்கிறாரு அதுக்கு ராவண மந்திரியே எனக்கு அந்த அளவுக்கு புத்தி இல்லையா நான் ராம உருவத்தையும் எடுத்து பார்த்துட்டேன் நான் ராம உருவத்தை எடுத்த உடனே அடுத்தவன் மனைவியான சீதையை பாக்குறதே தப்புன்னு தோணுது அப்புறம் எப்படி அவகிட்ட போய் பேசுறது என்று கூறி மந்திரியை அனுப்பிவிட்ட ராவணன் அடுத்த முயற்சியில் என்ன போய் சொல்லி சீதையை மயக்க முடியும் என்று எண்ணியபடி சீதை இருக்கும் இடத்திற்கு வருகிறான் பரவாயில்ல சார் லக்ஷ்மி நீங்க ராத்திரிக்கு என் வீட்டுக்கு வரீங்களா எலெக்ஷன் பூத்துக்கு டீச்சர்ஸ் அனுப்ப சொல்லி சர்க்குலர் வந்திருக்கு அதுக்கு யார் யாரை எங்க அனுப்பணும் லிஸ்ட் போடணும் ஸ்கூல் டைம் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும் சாரி சார் எந்த வேலையா இருந்தாலும் கொடுங்க என் வீட்லயே செஞ்சுட்டு வரேன் நீங்க இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குமே நினைச்சேன் பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன் பை தி வே நீங்க பாடம் எடுக்கிற விதம் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு மறுபடியும் மாணவ பருவம் எடுத்து உங்ககிட்ட பாடம் கேட்கணும் போல தோணுது உருவம் மாறத்துக்கு ராவணனுக்கு இருந்த சக்தி எனக்கு இல்லையேன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு ஓகே நீங்க கண்டினியூ பண்ணுங்க நான் வரேன் அப்புறம் என்ன டீச்சர் ராவணனை பார்த்து பயந்து போன சீதை எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து தப்பி போகணும்னு நினைக்கிறேன் ஓகே கையெல்லாம் வலிக்குது ஆத்தால அஞ்சு ரெண்டு சுத்து சுத்துமா உனக்கு என்கிட்ட ஏதாவது வேலை வாங்குறதுன்னா மட்டும் அம்மா தாயேடு கெஞ்சுவேன் நான் ஒரு நல்ல சலை எடுத்துக்கிட்டேன்னு கேட்டா சனியனே குறைங்கன்னு திட்டுவேன் நான் என்ன வேலை செய்ய முடியாது நான் என்னடி பண்ணுவேன் பறக்க பறக்க பாடுபட்டு படுக்க பாயில்ல நாட்டுக்கணக்கணக்கு வாக்கப்பட்டு குடிக்க கூடலன்னு சொல்ற மாதிரி வரவுக்கும் செலவுக்கும் சரியா தான் போகுது ஏமா நானும் சின்ன பொண்ணு தானே மத்தவங்களை மாதிரி நல்ல சேலை கட்டிக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா நீ வீட்டு கஷ்டத்தையே சொல்றிய தவிர என்ன பத்தி கொஞ்சமா யோசிக்கிறியா நான் என்ன மத்தவங்களை மாதிரி காதல் கட்டில பண்ணி போடுனா கேக்குறேன் ஏதோ வெளியே தெருவ போகும்போது ஒரு நல்ல சேலைய கட்டிக்கணும்னு தானே ஆசைப்படுறேன் புரியுதுடி செத்து போட்டு போன புண்ணியமா கஷ்டம் இல்லாம போய் சேர்ந்துட்டான் ஆண் பிள்ளையானாலும் ஆம்பள் பிள்ளையா இருக்கேன்னு கவலை இல்லாம இருந்தேன் இப்ப அவனை பத்தி கவலைப்படுறதே பெருசா போச்சு சேலை வாங்கி தரலன்னு நீ வருத்தப்படுற உன்னை நல்லபடியா கரை சேர்க்கணுமேனு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன் வெத்தலை போடுற பழக்கத்தை கூட உன்னை நினைச்சு தாண்டி நிறுத்திட்டேன் நாலு தடவை போடுற காசை மிச்சம் பண்ணா உனக்கு ஒரு மயிடப்பாவது வாங்கலாம்னு நினைக்கிறேன் இந்து வாங்க டீச்சர் வாமா அம்மா படுற கஷ்டத்துல நீ வேற தொந்தரவு கொடுக்குறீங்க உனக்கு சேலை தானே வேணும் இந்தா ஐயோ வேண்ட டீச்சர் அவ விளையாடுத்தனமா எதையாவது கேப்பா அதுக்காக உன் சேலையை கொண்டு கொடுக்குறியம்மா நீங்க எல்லாரும் எங்கிட்ட போலித்தனமா தான் பழகுறீங்க ஏமா அப்படி சொல்ற உங்கள ஒருத்திய நினைச்சா நான் குடுக்கறதையும் வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க அதுக்கு இல்ல டீச்சர் நீங்க கட்டிக்க வச்சிருக்கிற சாலைய எனக்கு கொண்டு வந்து குடுக்கறீங்களே நான் கட்டிக்கவா அடைச்சு கிடக்குற கோயில்ல ஆராதனையே நடக்காதப்போ அம்மனுக்கு அலங்காரம் எதுக்கு வேண்டாமா நான் சீக்கிரமா சேலை வாங்கி கொடுத்துறேன் அம்மா புகுந்த வீட்டு சொந்தம்னு சொல்லிக்க எனக்கு யாரும் கிடையாது பிறந்த எடுத்த சொந்தம் எங்க அப்பாவோட போயிடுச்சு நான் பாசம் காட்டுறதுக்கும் மத்தவங்க மேல அன்பு காட்டுறதுக்கும் எனக்கு ஒரு இடம் வேண்டாமா உங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனாலதான் வேறுபாடு இல்லாம பழக ஆசைப்படுறேன் தனியாவே வாழ்ந்துட்டேன் எனக்கு உங்களை மாதிரி பெரிய மானவங்க கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசையா இருக்குமா புரிஞ்ச டீச்சர் நான் கட்டிக்கிறேன் ஒரு நாட்டுல அழகான இளவரசி இருந்தாளா அவ மேல அந்த நாட்டு மந்திரி குமாரனுக்கு காதலா என்னென்ன அசிங்கமான கதையெல்லாம் சொல்றீங்க காதலிக்கிறதெல்லாம் அசிங்கம் இல்லடா இத பாரு நீ ஒழுங்கா கதை கேட்டதா சிந்து கிட்ட போய் கரெக்டா சொல்ல முடியும் சரி சொல்லுங்க இளவரசி மேல உயிரியே வச்சிருந்த அந்த மந்திரி குமாரனுக்கு இளவரசி தன்னை விரும்புறாளா இல்லையாங்கறத தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு நாள் இளவரசியின் தம்பி கிட்ட அதாவது இளவரசன் கிட்ட ஆமா இளவரசன் ஏமாறிப்பானா நீயதான் வச்சுக்கைய அவங்கிட்ட தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் சொல்லி இளவரசியின் சம்மதத்தை கேட்டுட்டு வந்து சொல்ல சொன்னானா இளவரசனும் கேட்டுக்கிட்டு வந்து சொல்றதா சொல்லிட்டு நேரா இளவரசி கிட்ட போய் கேட்டானா இது வரைக்கும் சொல்லிட்டு நீதி கதைய உங்ககிட்ட கேட்டுட்டு வர சொன்னா இருக்கா உனக்கும் அவருக்கும் வேற வேலையே இல்ல நான் சொல்ல முடியாது போடா சொல்லலன்னா போயேன் நான் போறேன் இருடா கதையெல்லாம் ஆரம்பிச்சு வச்சுட்டல ஒரே அடியா முடிச்சு வச்சுட்டு போயே சரி அப்ப சொல்லு இளவரசிக்கும் மந்திரிக்குமார மேல ஆசைதானா என்னதான் இளவரசியா இருந்தாலும் அவளும் பொம்பளை தானே அதனால வெளியே சொல்ல முடியாம மந்திரி குமாரனே நினைச்சு மனசுக்குள்ளே ஏங்கிட்டு இருந்தாளாம் இப்படி இருக்கையிலதான் இளவரசன் வந்து விஷயத்த சொன்னானா இளவரசன் கிட்ட தன்னுடைய எண்ணத்தை சொன்ன இளவரசி
எப்படியும் மந்திரி குமாரனை பார்த்து பேசணும்னு முடிவு பண்ணி இளவரசன் கிட்ட ஒரு ஐடியா சொன்னாலாம். என்ன ஐடியாக்கா? மறுநாள் சாயந்தரம் 5 மணிக்கு அந்த ஊர்ல உள்ள கோவிலுக்கு இளவரசி வந்துடுறதாகவும் அதே நேரத்துக்கு மந்திரி குமாரனும் அந்த கோவிலுக்கு வந்துடணும்னு இளவரசி சொல்லிவிட்டாலாம். பள்ளிக்கூடத்துக்கா? இந்த வயசுலயா? அது சரியா வராதம்மா. இவன் ஒருத்தன்
அந்த லட்சுமிக்கு சாப்பாடு கொண்டு போகணும்டா. இல்லம்மா எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீயே கொண்டு கொடுத்துரு. ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல, இந்த வயசுலயும் நான் மாடா உழைச்சு ஓடா தேயணும்னு என் தலையில கடவுள் எழுதி வச்சிருக்காரு பாரு, அவர் சொல்லணும். வர வர எனக்கு கொஞ்சம் கூட உடம்புக்கு நல்லா இல்ல, படுத்துட்டா பாக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு முடிஞ்சதை செய்யறேன். டாக்டர்கிட்ட காட்டி ஒரு ஊசி போட்டுக்க கூட முடியல. இந்த வண்டி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஓட போகுதோ? போடுற வரைக்கும் ஓடட்டும். கொஞ்ச தூரம் நடந்தாலே ராத்திரி போற கால் வலிக்குது. இந்த வெயில்ல பள்ளிக்கூடம் வரைக்கும் போயிட்டு வரணும், எப்படித்தான் போக போறனோ? அம்மா குடும்பம் நானே கொண்டு போறேன். வேண்டாப்பா, உனக்கு நிறைய வேலை இருக்கும், அத போய் பாரு. ஐயோ தெரியாம சொல்லட்டுமா? குடும்பம் அண்ணே ஒழுங்கா சாம்பாரை சிந்தாம கொண்டுட்டு போ. அது எனக்கு தெரியும், ஏதாவது பேசுன இலையில அடிச்சுக்காமா வருது. என்ன செய்யணுங்கிற? என்ன செய்யறது, எப்பவும் போல கொடியை ஏற்றிட்டு முட்டையை கொடுத்துட்டு கடைசியில கலைஞ்ச வேண்டியதுதான். ஆமா வருஷ வருஷம் கொடியை மட்டும் மேல ஏத்துங்க. ஏன் குடியும் ஏறுத? இந்த வருஷம் கொடியேற்றுறதுக்கு அமைச்சர் வர்றதாக டிஓ சொன்னாரு. அமைச்சர் வர்றதுக்கு அலங்கார வளைவுகள் எல்லாம் கட்டணும். அமைச்சருக்கு அலங்கார வளைவுகளா? அதுக்கு ஆவர செலவுல அனாத ஆசிரமங்கள் கட்டினா எத்தனையோ குழந்தைகளாவது படிக்கீங்க. சுதந்திரம் வாங்கி கொடுத்த தியாகிகளை கூப்பிட்டு கொடியேத்தனா நியாயம்? தியாகிகளை கூப்பிட்டமே, நாங்க கட்டிக்கிறதுக்கு கோமனமே இல்ல, கொடியேற்றுறதுக்கு ஏன்டா எங்களை கூப்பிடுறேங்கிறாங்க. அப்புறம் நான் கைத்தறி வேஷ்டி வாங்கி கொடுத்துட்டு வந்தேன், எனக்கு இது வேற செலவு. என்னையா கைத்தறியில ஏதாவது கோளாரா? கைத்தறியில தான் பல வருஷம் கோளாறு. அங்க பாருங்க இந்தாங்க சாப்பாடு. நீங்களே கொண்டு வந்துட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க நான் வரேன். என்ன பள்ளிக்கூடமா இல்ல காதலர்கள் பார்க்கா? ஐயோ தியாகிக்கு வாங்கிட்டு வந்த வேஸ்டி நான் கட்டிட்டு வந்துட்டேன். அப்ப அவருக்கு என்ன கொடுத்தேன்? பில்ல கொடுத்துட்டு வந்துட்டானா? தியாகியோட நிலைமைகளே இப்படித்தான். லட்சுமி டெய்லி இதே சேலையா கட்டுற? இல்லையே வேற சேலையும் கட்டுவேன். வேற சேலை கட்டினாலும் வெள்ள சேலை தானே கட்டுவேன். நீ பட்டு சேலை கட்ட வேண்டாமா? நான் எப்படி பட்டு சேலை கட்டுறது? நான் உன் நெத்தியில பொட்டு வச்சுட்டா நீ பட்டு சேலை கட்டலாமே. நீங்க ஏன் நெத்தியில பொட்டு வச்சிருக்கீங்களா? நீ ஏன் நெத்தியில பொட்டு வச்சு நான் பட்டு சேலை கட்டினா அசிங்கமா இருக்காது? நீங்களும் அக்கா தம்பியோட பிறக்கல? பிறக்கல, அண்ணன் தம்பியோட தான் பிறந்தேன். இந்த பாரு, ஓம் புருஷனும் செத்து போயிட்டான், ஏன் பொண்டாட்டியோ சாகல ஓடியே போயிட்டான். ஓ லைனும் கரெக்டா இருக்கு, ஏ லைனும் கரெக்டா இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் தாலி கட்டிக்கிட்டா தண்டவாளத்துல நீ ஒரு தண்டவாள மாதிரி, நான் ஒரு தண்டவாள மாதிரி, வாழ்க்கைன்ற ட்ரெயின்ல போய்கிட்டே இருக்கலாம். என்ன பாக்குற? ட்ரெயின் சொன்ன அணுகுண்டு வச்சு தகர்த்திடுவாங்க பாக்குறியா? பரவாயில்ல, பஸ் வாழ்க்கையில போயிட்டே இருப்போம். யோ நீ என்ன ஒரு மனுஷனா? எச்சியா துப்பிட்டு போற? எச்சி இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். என்ன சார் அந்த அம்மா துப்பிட்டு போறாங்க? பாக்கிட்டியா? இந்தா ஒரு ரூபா வச்சுக்க, யார்கிட்டயும் சொல்லிடுறாரு. அந்தவா அந்த அம்மா டெய்லி துப்பணும்பா. இவன் ஒரு மனம் எச்சியில இருக்கு. ஐயோ பாத்துட்டா எச்சிக்கு ஒரு ரூபா கேட்டு போறேன். காலையில இருந்து இப்படி அவஸ்தப்பட்டு இருக்கியே, மாமா டாக்டர் கிட்ட போலாம். உடம்புக்கு என்னம்மா? காலையில இருந்து லேசா வயிற்று வலிச்சிருந்தது, தாங்க முடியாத அளவுக்கு வலிக்குது. டாக்டர் கிட்ட போலான்னா வரமாட்டீங்க தானே? போட்டு வந்துடலாம். வேண்டாப்பா, முந்தி இந்த வலிக்கு டாக்டர் எழுதி கொடுத்த சீட்டு அந்த அலமாரியில வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்து உங்க அண்ணங்கிட்ட கொடு. அப்படியே என் சேலம் மடிப்புக்குள்ள 15 ரூபா வச்சிருக்கேன், அதையும் கொண்டாந்து கொடு. விஜயா வர வர என் உடல்நிலை நினைச்சா பயமா இருக்கு. நான் சாக போறதேன்னு பயப்படல, நான் போனதுக்கு அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுமோன்னு நினைச்சு பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா அம்மா இங்க பணத்தை காணோம். நல்லா தேடி பாருடி, அங்கதானே வச்சேன். நல்லா தேடி பாத்துட்டேன், எங்க காணோம்? அலமாரியில வச்சது எங்க போகும்? ஈர பல்லையில வச்சாலும் எடுக்கிறதுக்கு தான் இங்க ஆள் இருக்கேன். ஏன நீ தானே பணத்தை எடுத்த? உழைச்சு படுத்த உனக்கு வக்கில் ஆனாலும் இருக்கிறதே அது வச்சு போடுறியா? நான் தான் ஞாபகம் வரையா சொல்லிட்டேன், காலையில அரிசி கடைக்கார வந்து பணம் கேட்டான், அவங்ககிட்ட எடுத்து கொடுத்துட்டேன். சரி சரி நீ போய் கொஞ்சம் நல்லெண்ணையும் ஒரு துணியும் கொண்டு வா. நல்லெண்ணையை தடவி ஈர துணியை போட்டா வயிற்று வலி நின்று போயிடும். அம்மா இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேம்மா. நீ பணத்தை எடுத்துட்டேன்னு நான் கவலைப்படலப்பா, நீ எடுத்து எடுத்து செலவு பண்ற அளவுக்கு என்னால சம்பாதிச்சு வைக்க முடியலேன்னு தான் நான் கவலைப்படுறேன்.
அம்மா விஜயா நீ உலகியும் என் உடம்புல தெம்பில்ல திடீர்னு நான் செத்துக்கிட்டு போயிட்டேன்னா சிந்துவை எப்படியாவது கரை சேர்த்து என்ன நீ குடும்பத்தை காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல இந்த மாதிரி நேரத்துல நீ ரொம்ப புத்தி வந்துட்ட மாதிரி நடந்துக்கிற ஆனா மறுபடியும் ஓம்போக்கிலேயே போயிடுற உன்னை திட்டி என்ன புண்ணியம் எல்லாம் என் விதி சரி சரி நீ போய் சாப்பிடு வாடகைக்கு விடப்படும் எழுதி போட்டு ஒரு வாரம் ஆச்சு ஒருத்தருமே வீட்டுக்கு வாடகைக்கு வரலையே வாடகைக்கு விடப்படும் கீழே ஒரு பொண்ணு என்ன வாடகைக்கா பார்த்தா தெரியல எப்படி இருக்கு நல்லா இருக்கு பேர் என்ன வெள்ளையம்மா வெள்ளையம்மாவா என்ன சொல்றீங்க இல்ல கட்டப்பொம்மன் படத்துல வெள்ளையம்மாவுக்கு பக்கத்துல ஒரு மாடு இருக்கும் அதே மாதிரி நீங்க வெள்ளையம்மா வாச்சா மாடு இருக்கான்னு தேடி பார்த்தேன் இல்ல எவ்வளவு வாடகை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுனால தானே கேக்குறேன் என்ன வாடகை 30 ரூபாய் வரார் விலை போட்டிருக்கு ஆமா மழையில ஒன்னாம் கிளாஸ்ல சேர முடியுமா வயசாகி போச்சு சேர முடியாதுன்னு அது என்ன தலையெல்லாம் விளக்கமரா இருக்கு இல்லையே நல்லா தானே இருக்கு என் தலையில இல்ல உங்க தலையில அடிச்சத பாத்துட்டியா பாத்தனே இரு பாக்கெட்ல பாதி விளக்கமரா இருக்கு என்ன இந்த நிகழ்ச்சி யார்கிட்டயும் சொல்லிடாத ஆண்டவா அந்த பொண்ணு தினம் இவரை விளக்கமாத்தால அடிக்கணும் எனக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கணும் இவ வருமானம் விளக்கமாத்துல இருக்கு சாரி மிஸ்டர் விஜயன் நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க அம்மா இது பாருங்க உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போகணும் டாக்டர் சொன்னார்ல சீக்கிரம் காருக்கு ஏற்பாடு பண்ணுங்க நான் யாருகிட்ட போய் கேட்டாலும் பணம் கொடுக்க மாட்டாங்களே இவங்களை எப்படி அக்கா சிந்து அம்மா எங்க பணம் வச்சிருக்காங்களா இல்லன்னு இப்ப என்னம்மா பண்றது அம்மா Thank you.
பாருங்க நீங்களே இப்படி தைரியம் வந்துட்டா சிந்துவுக்கு யார் ஆறுதல் சொல்வாங்க எழுந்து வந்து சாமியை கும்பிடுங்க இந்த சேலைய சுத்தி அம்மாவுக்கு போடுங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை அதை மட்டும் நிறைவேற்றிருப்பா என்ன ஆசைமா நான் சாகரத்துக்குள்ள உன் கையால எனக்கு ஒரே ஒரு சேலை மட்டும் வாங்கி கொடுத்திருப்பா இங்க என்ன சின்ன பிள்ளையா மனசு தேத்திட்டு ஆக வேண்டியது பாருங்க
சில ஊர சுத்தும் வேலையத்த மகனும் வெட்டி பய என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு கெட்டு போன மகளும் உண்டு தட்டு கெட்ட தங்கையும் உண்டு கேடு கெட்ட தந்தையும் உண்டு கூறு கெட்ட தாரமும் உண்டு கெட்டு போன தாயி இல்லையடி ஆத்தா கெட்டு போன தாயி எங்கும் இல்லவே இல்லை அடியாத்தா உன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா அடி என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது பொன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா அடி என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா தாய காப்பாத்ததா மறந்துட்டீங்க தங்கச்சியும் தவிக்க விட்டுறாதீங்க ரொம்ப நாளா லீவ் போட்டீங்க போல இருக்கு ஆமா சார் கீழே இறங்கிட்டதா கேள்விப்பட்டேன் அதாவது மாடியிலிருந்து கீழே குடுத்தனம் வந்துட்டதா கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணு மட்டும் தனியா இருக்க சிரமப்படுவா அதனாலதான் மாத்திக்கிட்டேன் எப்படியோ இடம் மாறிடுச்சு அந்த அம்மா மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்திருந்தா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைச்சிருக்கும் அந்த விஜயம் பைய இனிமேலாவது திருந்தி நடக்கணும் நடக்கல உருப்படவே மாட்டான் உருப்பட மாட்டாங்கன்னு சொல்றதை விட உருப்படுறதுக்கான வழியை காட்டுறதுதான் பெரியவங்களுக்கு அழகு இல்லையா வழிய சொல்லணும்ங்கிறீங்களா வழிய காட்டணும்ங்கிறீங்களா சார் தப்பான வழியில போகாதேன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட இது நல்ல வழி இப்படி போன சொல்றது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏது நீங்க சொல்றத பார்த்தா அவனுக்கு எங்கேயாவது வேலை வாங்கி கொடுங்கன்னு என்னையே கேப்பீங்க போல இருக்க அந்த தப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அவனுக்கு எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுத்துட்டு அவன் ஓன நடந்துக்கலாம்னு வச்சுங்க என் பேர் ரிப்பேர் ஆயிடும் பாருங்க அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாரு அதுக்கு நான் கேரண்டி டீச்சர் ஒருத்தருக்கு கேரண்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க கேரக்டர் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் சார் சொல்றேன் சோ நீங்க விஜயனை முழுக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அவன் மேல அசைக்க முடியாத அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்க ஓகே அவனுக்கு ஒரு இடத்துல வேலை வாங்கி தரேன் தேங்க்ஸ் சார் ஒன் செகண்ட் அவனுக்கு நான் வேலை வாங்கி தரது அவன் மேல ஏற்பட்ட அனுதாபத்தால இல்ல உங்க மேல நான் வச்சிருக்கிற அன்பால காசு கரெக்டா போட்டாலும் கடைஞ்சல கூடாது ஒண்ணு என்னடா ரெண்டு தடவை ஜான் போடுற உங்களுக்கு என்ன கை பெருசு சுலபமா போட்டுருவீங்க எனக்கு சிறுசு ரெண்டு தடவை போடணும் நீ ஜான் போடுறது என்ன முழம் போட்டாலும் முடியாது விஜயா எனக்கு வேலை வந்தாடுறா நான் வரலடா நீங்களே விளடுங்க சரி விடு ஒவ்வொருத்தனும் முறை மாதிரி கையை வச்சுக்கிட்டு ரோட்டியே அளக்குறாங்க இந்த சூது நமக்கு ஒத்து வராது வேற என்ன ஆடலாம் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம அப்பா அம்மா விளையாட்டா உங்க வீட்டுல ஆடு அறிவு கட்டவன பொழுது போகலனா ஏதாவது புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு படிக்கணும் அதை விட்டுட்டு மறுபடியும் அந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போறது அவ்வளவு நல்லா இல்ல இல்ல சிந்து வீட்டுக்குள்ள இருக்க கஷ்டமா இருந்துச்சு அதான் சாவடியில போய் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேன் சும்மா இருந்தாதான் எங்கெல்லாம் போக முடியா இருக்கும் எங்க ஹெட் மாஸ்டர் மூலமா பக்கத்து ஊர்ல இருக்கிற மில்லுல உங்களுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் நாளையில இருந்து வர சொல்லிருக்காங்க போறீங்களா என்னென்ன பேசாம இருக்க ஒண்ணு இல்லம்மா இவங்க நமக்கு செய்யற உதவிக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதே தெரியல அதான் பேசாம ஃபார்மாலிட்டி எல்லாம் நமக்குள்ள வேண்டாம் சிந்து காலையில சீக்கிரம் சமைச்சிடு அவர் 7 மணிக்கு எல்லாம் வேலைக்கு போகணும் சிந்து வாயே வா சிந்து வா உங்களுக்கு
எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த இடத்துல வந்து நின்னு கூப்பிடுங்க. என்ன என்ன பண்ண சொல்ற? நீயும் வெளியே வர மாட்டேங்கிற, நான் வீட்டுக்குள்ள வர முடியாது. எவ்வளவு நாளுக்கு தான் உன்னை பார்க்காம இருக்கிறது? சரி சரி, விஷயத்த சொல்லுங்க. எந்த விஷயத்த சொல்றது? இப்ப ஏன் என்ன கூப்பிட்டீங்க? நாளைக்கு கோயிலுக்கு வரியா? நான் எங்கேயும் வர முடியாது. ஏய், நாளைக்கு மட்டும் வாயே. நான் எங்க போனாலும் டீச்சர் என் கூட வருவாங்க. சீக்கிரம் போங்க. டீச்சர் வரதுக்கு முன்னாடி நீ வந்துட? அது என்னால முடியவே முடியாது. டீச்சர் வர வரைக்கும் எனக்கு வேலை சரியா இருக்கும். யாராவது பாத்துட்டு போறாங்க, தயவு செஞ்சு இங்கிருந்து போங்க. போக முடியாது. அப்ப நீங்க இங்கே நின்னுட்டுங்க, நான் போறேன். ஏய், ஜடை விடுங்க. ஜடை என்ன? நானா கொண்டுட்டு போக போறேன். இது பாரு, கழுத்துல என்னமோ தூசு. எங்க? இங்க. எங்க? இங்க. எங்க? போங்க. ரொம்ப நாள் பழக்கமா? இப்படி பழகிறது தப்புன்னு தெரியல? உங்க அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு யோசிச்சியா? தொடர்பு வேலிக்கு இந்த பக்கம் தானா இல்ல வேலையை தாண்டி போயிட்டியா? டீச்சர், நீ தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியுமா சிந்து. கதைகள்லயும் காவியங்கள்லயும் தான் காதலுக்கு சிறப்பு இருக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில அதை யாரும் ஏத்துக்கிறது இல்ல. உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனா ஊர் நிலைமை அனுசரிச்சு நீ நடந்துக்க. இந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரியக்கூடாது. சந்தர்ப்பம் வரும்போது நானே பக்குவமா இதை பத்தி பேசுறேன். அது வரைக்கும் நீ ஜாக்கிரதையா நடந்துக்க. என்ன சொல்றத புரிஞ்சுக்கிட்டியா? காதலிக்கிறது வெளியே தெரியும் போதுதான் பொண்ணுங்களுக்கு அடக்கமே வரும் போல இருக்கு. வா போல. நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான். ஏமா சிந்து, ஏதோ மளிகை கடைக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னீல்ல? என்ன இன்னைக்கு ஒரே அமைதியா இருக்க? பொண்ணுங்க அமைதியா இருந்தா மனசுக்குள்ள புயலே அடிக்கும்னு சொல்லுவாங்க. புயல் போகும் எல்லாம் இன்னும் வேண்டாங்க. இல்ல, இன்னைக்கு சிந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதான் கிண்டலுக்கு அப்படி சொன்னேன். அவன் எப்பவும் போலதானே இருக்கா? அப்படியா? ஏன் சிந்து, நீ எப்ப போல இருக்க? இல்லண்ணே. பாத்தீங்களா, என் எச்சி பால குடிச்சு வளர்ந்தவதானே இவ. இவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சிந்து, இப்ப உனக்கு வயிற்று வலி தானே? இல்ல, நெஞ்சு வலி. பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அப்பா அம்மாவை தெய்வமா மதிக்கணும். அப்பா அம்மா மட்டுமல்ல, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரான என்னையும் தெய்வமா நினைக்கணும். சார், தெய்வம் பொடியெல்லாம் போடுமா சார்? உட்கார. வேதனாங்க யாரு? சார், நீங்கதான். ஆமா, மறந்துட்டேன். இது வேதனாங்க யாரு? நான் தான் சார். விமானத்தை கண்டுபிடிச்சது யாரு? தெரியாது சார். பெஞ்சுமலை ஏறி நின்றா? பெஞ்சுமலை ஏறினா விமானம் தெரியுமா சார்? விமானம் மட்டுமில்ல, ஓட்டர் ஆளும் தெரியும். ஏறி நின்றா? உனக்கு தெரியுமா? தெரியும் சார். சொல்லு. சகோதரர்கள். வெரி குட். நீயும் தான் என்கிட்ட படிக்கிற, இவனும் தான் என்கிட்ட படிக்கிறான். எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கான் பாத்தியா? ஒரே வாத்தியார் தான் ரெண்டு பேரும் படிக்கிறீங்க. ஏண்டா வித்தியாசமா இருக்கீங்க? வாத்தியார் ஒருத்தர் தான் சார், ஆனா அப்பா வேற வேற. அசிங்கப்படுத்திட்டான். சத்தம் போட்டீங்க, வாயை கிழிச்சிருவேன். நீங்க எல்லாம் படிச்சு பெரிய மனுஷனா ஆகணும் சார். என்னடா உட்காரலாமா சார்? நில்றா. நேத்து உங்க வீட்டுல துணி துவச்சு போட்டதுக்கு பாஸ் போறேன்னு சொன்னீங்கல்ல. ஐயோ, நாலு பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டானே. உட்காரு. ஒரு மாசத்துக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு வரவானா? லீவு ஆனா பாஸ். பாரு, நான் இப்ப ஒரு கேள்வி கேப்பேன், எல்லாரும் டான் டான் பதில் சொல்லணும். இந்தியாவின் பிரதம மந்திரி யார்? டான் டான். ஏய், ஒரு உதாரணத்துக்கு டான் டான் சொன்னேன்டா. இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு? நான் இல்ல சார். ஐயோ, கிழிஞ்சது போ. ஏய், ஒழுங்கா பதில் சொல்லு, இல்லைன்னா உதவாங்க வேணி. இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு? ராஜீவ் காந்தி. வெரி குட். ஜனாதிபதி யாரு? வெங்கட் ராமன். வெரி குட். நீ வருங்காலத்துல மந்திரி ஆயிருவேன். Thank you.
எதுக்காக இந்த கோயிலுக்கு வர சொன்னீங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான். எதுவா இருந்தாலும் வீட்லயே பேசிருக்கலாமே. இத நாம ரெண்டு பேரும் தனியா பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நமக்குள்ள தனியா பேசுற அளவுக்கு அப்படின விஷயம் இருக்கு. கல்யாண விஷயம்தான். நம்ம சிந்துவுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அது விஷயமா பேசத்தான் நான் உங்களுக்கு வர சொன்னேன். நல்ல நேரத்துலதான் முடிவு பண்ணிருக்கீங்க. மாப்பிள்ளை கூட பார்த்தாச்சு. மாப்பிள்ளை பாத்துட்டீங்களா? நீங்க பாத்துருக்கிற மாப்பிள்ளை சிந்துவுக்கு பிடிக்க வேண்டாமா? அவளுக்கு பிடிக்கணுங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவளுக்கு தகுந்த ஒரு புருஷனை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. என்ன இருந்தாலும் அவளே ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா? தேவையில்லை டீச்சர். நான் பாத்துக்கிற மாப்பிள்ள நிச்சயமா நம்ம சிந்துக்கு பிடிக்கும். அது யாருன்னு தெரிஞ்சா நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. மாப்பிள்ள யாரு? நம்ம பக்கத்து ஒரு தியாகு. அதான் வேலுவோட தம்பி. கதையிலையும் காவியங்களையும் காதலுக்கு கிடைக்கிற சிறப்பு நடைமுறையிலையும் கிடைக்க நம்மால முடிஞ்சதை செய்வோம். உங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியும். இந்த விஷயத்தை சிந்து கிட்ட போய் சொன்னா நிச்சயமா அவர் நெஞ்சு வலி போயிடும். வாங்க போலாம். ஏண்டி ராத்திரி என்னடி உங்க வீட்டுல ஒரே சத்தம்? புதுசா என்ன சத்தம்? பழக்கமா குடிச்சிட்டு வந்தாரு, கேட்டேன், போட்டோ அடிச்சாரு. இந்த ஆம்பளைங்க திரும்பவே மாட்டாங்களா? ஏத்தாடி நானும் கேட்டேன், அதுக்குதான் அந்த ஆளுக்கு அப்படி கோவம் வந்துச்சு. என்ன கட்டிக்காம இருந்தா எவ்வளவு பள்ளி கொடுத்த டீச்சர் இவருக்கு மாட்டிருப்பாளாம். அவ தெய்வால நல்லபடியா திருந்தி வேலோட்டின்னு போயிருப்பாராம். அவனை நினைச்சு உரல் அடிக்கிறாராக்கோ. அது சரிக்கா, மீனாட்சி அம்மா மகனையும் லட்சுமி டீச்சரையும் பத்தி ஊர் முழுக்க ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்களே. அல்லாம குறையாது, இல்லாம புகையாது. பத்திர நெருப்புல பஞ்ச போட்டு அணைக்க முடியும். கத்திருக்க முத்துனா கரத்தருக்கு வராமல போக போகுது பாக்கலாம். அடுப்புல வலைய வச்சுட்டு வந்தேன், நேரம் குறைச்சிருக்கும். என்ன விஜயா, அவங்கள அப்படி முறைச்சு பாக்குற? உலவாய மூடலாம்பா, ஊர்வாய மூட முடியாது. சார், இவங்க எல்லாம் பேசுறத நீங்க நம்ம நம்புறீங்க? நான் நம்புறனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லப்பா. ஓ மனசு சுத்தமாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. சார், ஊர்ல எல்லாரும் சந்தேகப்படுறது நியாயம் தானே? நீ உத்தமாங்கிறத நிரூபிக்க பாரு. என்ன பண்ணுங்கிறீங்க? லட்சுமி கிட்ட பக்குவமா சொல்லி வேற வீடு பார்த்துட்டு போ சொல்லு. நான் வரேன். விஜயா, லட்சுமிக்கு நானே வேற வீடு பார்த்துட்டுமா? அதுக்கு அவசியமே இருக்காது. இங்க வர்ற கண்ட கழுதங்களை காதலிக்கவா உன்னை காலேஜ்ல படிக்க வச்சேன்? மரியாதையா சொல்றேன், காதல் கதல் சொல்லிட்டு தரதெல்லாம் விட்டுடு. அண்ணே, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் அவளை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். நான் பல உயிரை கொள்ளதுனால தாண்டா உன் உயிர் ஒழுங்கா ஓடிட்டு இருக்கு. ஈரலையும் இதயத்தையும் தனித்தனியா வைக்கிறவன் தான். எங்கிட்டயா உயிருக்கு உயிரான பேசிட்டு இருக்க? இறக்கமே இல்லாத உங்ககிட்ட பேசுறது தப்புதான். இறக்கப்பட்டவன் தாண்டா ஏமாந்து போயிருக்கான். இனிமே இது விஷயமா என்கிட்ட பேசாத. இனிமே நானும் உங்ககிட்ட பேச விரும்பல. எனக்கு மூத்த வாங்குறதுனால உங்ககிட்டயே ஒரு வார்த்தை கேட்டுடலான்னு நினைச்சேன். இத பாரு, நிச்சயமா ஆஸ்தியில பங்கு கேட்க மாட்டேன். நீயே அன்ப கூறு போட்டுடாத. இவனை மாத்தவே முடியாது போல இருக்கு. லட்சுமி, ஸ்கூலுக்கா வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம். சகனமே சரியில்லை. அறுத்துட்டவெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காம தெரு தெருவா அலையறாளுங்க. ஏய், தண்ணி குடி முதல்ல. பாத்து இடிச்சுக்காதீங்க. லட்சுமி, உன்னை பாத்து இவனுக்கு இப்படி சொல்லிட்டு போகும்போது எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா? அதுக்கு நான் என்ன சார் பண்றது? மட பசங்க, காவி கலர்னா சாமியாருக்கு, காக்கி கலர்னா போலீஸுக்கு, வெள்ள கலர்னா விளைவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. பாவம், சின்ன வயசுலயே நீ இப்படி விளைவி ஆயிட்டேன்னு யாருக்காவது கவலை இருக்கு? மத்தவங்க கவலை பண்ணல, நான் என்ன பண்றது? எனக்கு கவலையா இருக்க. ஊருக்குள்ள ஒரு கல்யாணம் காட்சி நடக்கும்போது நீ போக முடியுதா? ஒதுக்கி வச்சிருக்காங்கல்ல, சாவுக்கு தான் போக முடியுது. நான் எங்க போறதுக்கும் விருப்பப்படல சார். அப்படியே நீ விருப்பப்பட்டாலும் உன் விருப்பத்தை வெளியே காட்டுறதுக்கு நீ வேதனைப்படுற. உன் வேதனைய போக்குறதுக்கு நான் கடவுள்கிட்ட கரணம் ஒண்ணு போட்டுமா? எங்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. நான் பேசுற, நீ யோ சின்ன பொண்ணு, அழகா வேற இருக்க. வேற எவனாவது வந்து இப்படி பேசி உன் கைய புடிச்சுட்டாலும் வச்சுக்கோ, என்ன பண்ணுவே? கேட்ட கைய அவனை தானே ஒன்னு தான் இப்படி நடந்துக்கிட்டா அடிச்சு. என்ன சாணி நாத்த அடிக்குது? செருப்புல சாணியை மீசிட்டு வந்துட்டாளா? ஏய் செருப்பியா காட்டுற, வெள்ளச்சேல உன்னை தண்ணி காட்டுறேன் தண்ணி. வணக்கம் சார். ஹலோ, குட் மார்னிங். வர்றேன் சார். அந்த அம்மா என்னமோ செருப்பை காட்டிட்டு போறாங்க. ஒண்ணு இல்ல, இந்த மாதிரி செருப்பு வேற எங்க கிடைக்கும்னு கேட்டாங்க. எங்கேயுமே கிடைக்காது,
புதுசா தச்சாத்தான்னு சொல்ல வந்தேன். வரேன் சார். பொய் சொல்லாதீங்க சார். அந்த அம்மா செருப்பை கலட்டி இதாலேயே உங்களை அடிப்பேன்னு சொன்னதை இந்த காதால கேட்டேன் சார். கேட்டுட்டியா ராமகிருஷ்ணா? நீ என்ன பண்ற? இந்த ஒரு ரூபாய் வச்சுக்க. வேற யாருட்டையும் சொல்லிடுறாதரா? கடவுளே, தினந்தோறும் அந்த அம்மா செருப்பை கலட்டி காட்டணும், எனக்கு இந்த மாதிரி வருமானம் வரணும். வரா? வர சார். இவன் வருமானம் செருப்புல இருக்கு. ஏற்கனவே வாத்தியார்களுக்கு சம்பளம் பத்துல, இதுல இது வேறையாக்கும். என் சம்பளம் இப்படியே போக போகுது. வேற எவனாவது வந்து ஒரு ரூபாய் கட்ட போறான். இங்க பாருங்க, நமக்குள்ள நடந்த தகராறு மனசுல வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கை நீங்க கெடுத்துறாதீங்க. அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி நினைச்சு இன்னைக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் கூட தான் வருத்தப்படுறேன், பழைய நிகழ்ச்சிக்காக இல்ல. இந்த பாவி பய 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஓன் தங்கச்சிய காதலிச்சிட்டானேன்னு. என்னால என் தங்கச்சிக்கு சீதனமா எதுவும் கொடுக்க முடியாட்டீங்க, அவளுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். எதுக்கும் பிரயோஜனப்படாத பார்த்தான் கொடுப்ப போல் இருக்கு. உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லப்பா. என் தம்பியோட சண்டை போட்டு பாகத்தை பிரிச்சுட்டா ஊர்ல உள்ளவங்க ஒரு மாதிரியா பேசுவாங்களேன்னு தான் இந்த விஷயத்துக்கு சம்மதிக்கலாம்னு யோசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அவ்வளவு சீக்கிரம் சந்தோஷப்படுறாத, நிறைய யோசிக்க வேண்டி இருக்கு. நல்லா யோசிச்சு தயவு செஞ்சு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க, நான் வரேன். உன்னை ஓட ஓட விரட்டணும்னு நினைச்சேன், எங்கிட்டயே சம்பந்தம் பேச வந்துட்டேன். சம்பந்தம் சாதாரணமா பண்ணிட மாட்டேன்டா. லட்சுமி சார், விஜயனுக்கு விஜய் வர்ற வழியில ஏதோ ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டேன். ஆக்சிடென்டா? ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வர்றீங்க? ஒண்ணு இல்ல. என்ன விஷயம்? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு கிடக்குறதா சொன்னாங்க. எனக்கா? யாரோ உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க. அது சரி, எனக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி வர்றீங்க? நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ரொம்ப நாளாவே நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். நான் இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சு, எப்படி இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு, இத பத்தி தானே நீங்க தெரிஞ்சுக்கணும். தனக்கு பின்னாடி தன் மகளுக்கு ஆதரவு இல்லாம போயிடுமேன்னு பயந்த எங்க அப்பா என் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்ச உடனே என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணார். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மனசு இல்லை, காரணம் அப்ப என் மனசு எங்கிட்ட இல்ல. நான் ஒருத்தர் உயிருக்கு உயிரா விரும்பினேன். நான் விரும்பினவரு என்ன விரும்புறாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவரை விட்டு மட்டும் இல்ல இந்த ஊரை விட்டே போயிட்டேன். ஒருவேளை என்னோட காதல் ஒருவேளை காதலா இருந்துருமோன்னு பயப்பட்டேன். காரணம் நான் இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கும் என்னால விரும்பப்பட்டவருக்கும் எந்த தொடர்பும் இல்லாம போயிடுச்சு. நாம தான் நினைச்ச காரியங்கள் நடக்காத போது கடைசியில கடவுள் கிட்ட வந்துருவோமே. கடவுள் விட்ட வழி இதான் முடிவு பண்ணி எங்க அப்பாவோட விருப்பத்துக்கு சம்மதிச்சு என்னோட ஆசைகள் என்னோட கற்பனைகள் எல்லாமே என் கல்யாணத்துல வளர்த்த அக்னியில எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. நாள் நட்சத்திரம் மந்திர வேதங்கள் அக்னி சாட்சி ஆயிரம் பேர் வாழ்த்தோட தான் எங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு.
சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தாலி கட்டினவரோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிடுச்சு. காலையில தாலி கட்டி சாயங்காலம் வரைக்கும் எனக்கு கணவனா இருந்துட்டு தாலிக்கும் எனக்கும் இருந்த உறவு ஒரே நாளுக்குள்ள முடிச்சிட்டு அந்த புண்ணியமா போயிட்டாரு. ஆதரவு வேணும்னு அவசரமா கல்யாணம் பண்ணி வச்ச எங்க அப்பா அதை விட அவசரமா தன் பொண்ணு விதவை ஆயிட்டாளேன்னு வேதனைப்பட்டேன். அவரும் போய் சேர்ந்துட்டாரு. ஆரம்பமே முடிவாயிட்டிய வாழ்க்கையில அமைதியே இல்லாம போயிடுச்சு. அமைதிக்காகவும் ஆத்ம திருப்திக்காகவும் நான் ஆடி ஓடி விளையாடிய இந்த மண்ணுக்கே வரணும்னு ஆசைப்பட்டு வந்தும் சேர்ந்துட்டேன். டீச்சர், உங்களால எப்படி இவ்வளவு கஷ்டங்களை? இங்க பாருங்க, என்ன பத்தின விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டதுனாலதான் நான் சொன்னேன். இதுக்கப்புறம் எனக்காக நீங்க வேதனைப்படுறதோ அல்லது ஆறுதல் சொல்றதோ எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நேரம் ஆயிடுச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். நீங்க எப்படி இருக்கணும்னு கற்பனை நினைக்கிறனோ அதை நான் கண்ணாடியாக பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் எல்லையை மீறி போறீங்க. இல்ல டீச்சர், நாம தேவையில்லாம ஒரு எல்லைக்குள்ளே நின்னுகிட்டு இருக்கோம். அப்படி நிக்கணுங்கிறதா என்னோட விதி. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு இப்பதான் விடிவு காலமே ஆரம்பமாகுது. ஆரம்பிக்க போற வாழ்க்கையில நீங்க நல்லா வாழணுங்கிறதா எனக்கு ஆசை. அந்த நல்ல வாழ்க்கைக்கு நீங்க துணையா வரணுங்கிறதா எனக்கு ஆசை. உங்களை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு உங்க எண்ணத்தை மாத்திக்கங்க. முடியாது டீச்சர், இனிமேல் என் மனசுக்குள்ள இருக்கிறத மறைக்க நான் விரும்பல. நான் பொறுப்பு இல்லாம சுத்துற காலத்திலேயே உங்க மேல அனுபவிச்சுட்டேன். என் ஆசைகளை வெளிக்காட்ட முடியாமத்தான் உங்க கூட நான் அடிக்கடி சண்டை போட்டேன். அதை எப்படியாவது உங்ககிட்ட சொல்லாம நினைக்கிறப்ப நீங்க இந்த ஊரை விட்டே போயிட்டீங்க. ஆனா என்னை விட்டு நீங்க ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க கூடாங்கக்காகத்தான் உங்க பேரை என் நெஞ்சில பச்சை ஊத்திக்கிட்டேன். இங்க பாருங்க. நடத்திட்டு இருக்க வெள்ளை நிறத்தோடு பட்ட கிளி பிள்ளையே உள்ளம் தவித்ததை சொல்ல Thank you.
கல்யாணம் முடிவாயிடுச்சாமே தியாகவும் சிந்துவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா வர 14ஆம் தேதி நிச்சயதார்த்தம் கேள்விப்பட்டேன் ஆமா சார் ஆஹா கல்யாணம் எப்ப இவ்ளோ தெரிஞ்சு வச்சிட்டு நீங்க அதையும் தெரிஞ்சிட்டு இருக்கலாமே நான் தெரிஞ்சிக்கலனாலும் நீங்க இத சொல்ல கூடாதா இந்த மாசம் கடைசில முடிக்கலாம்னு இருக்கோம் நல்லதா போச்சு அடுத்த மாசமா இருந்தா உங்களுக்கு சர்மமா இருந்திருக்கும் ஏ உங்களை வேற ஸ்கூலுக்கு மாத்திட்டேன் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டீங்கன்னு சொல்றேன் எஸ் இந்த ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எதுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க நான் உங்களுக்கு சொல்லணும்ங்கற அவசியம் எனக்கு இல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு தோணுச்சு செஞ்சிட்டேன் நான் உங்களுக்கு என்ன தொந்தரவு கொடுத்தே உங்களால எனக்கு தொந்தரவு இல்ல அடுத்தவங்களால உங்களுக்கு தொந்தரவு வந்தற கூடாது பாருங்க am i right right ஆ ராங்காங்கிறது உங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சா போதும் மனசாட்சி right ஆ left ஆ ஏன் டீச்சர் உங்களை வேற பள்ளி கூடத்துக்கு மாத்திட்டாங்க அவங்களா மாத்தல மாத்தி வச்சிட்டார் யாரு அதான் நம்ம ஹெட்மாஸ்டர் பாவி அந்த ஆளுக்கு என்ன வந்துச்சான் அந்த ஆளை பத்தி ஒரு தெளிவான முடிவுக்கு என்னால வர முடியல பொதுவா ஒரு நல்ல எண்ணம் இல்லாத ஆளுங்கிறது மட்டும் புரியுது வேலை மாத்திட்டு போயிட்டீங்கன்னா நாங்க என்ன டீச்சர் பண்றது அதான் நீ கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷன் வீட்டுக்கு போக போறியே பாவம் அண்ணன் மட்டும் தனியா இருக்கும் உள்ள வரலாமா அரடு வாங்க சார் வாங்க இருங்க சேர் எடுத்துட்டு வரேன் இருட்டு இருட்டும் பரவாயில்ல டீச்சர் இல்லையா டீச்சர் சிந்துவும் கடைக்கு போயிருக்காங்க ரொம்ப நல்லதா போச்சு ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்தேன் வராதவரு வந்திருக்கீங்களேன்னு யோசிச்சேன் என்ன விஷயம் சொல்லுங்க எல்லாம் கல்யாண விஷயமா தான் பேச வந்தேன் சிந்துவோட கல்யாணத்தை பத்தியா அதை கவனிச்சுக்கதான் நீ இருக்கியே நான் லக்ஷ்மியோட கல்யாணத்தை பத்தி பேச வந்தேன் என்ன சொல்றீங்க லட்சுமிக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல ஒரு சகோதர ஸ்தானத்துல இருந்து அவ கல்யாணத்தை நடத்தி வைக்கலான்னு நான் நினைக்கிறேன் புரியுது மறுபடி பொண்ணு கேக்க உன்னை என் வீட்டுக்கு தான் வர சொல்லிருக்கணும் சரி நமக்குள்ள என்னன்னு தான் நானே இங்க வந்தேன் நகையெல்லாம் அதிகமா போட முடியாது கல்யாண செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ளைக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் ஒழுங்கா செஞ்சிடறேன் ஆனா மச்சன மோதிரம் மட்டும் நீ எனக்கு மறக்காம போட்டுடணும் விஜயா 1000 கோயில்கள் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துறதை விட ஒரு விதவைக்கு வாழ்வு கொடுக்கறது பெரிய புண்ணியம் அந்த புண்ணியத்தை தேடுற மனப்பக்குவம் யாருக்கும் வந்துடுறதில்ல இந்த விஷயத்துல நீ எல்லாரும் விட ஒருபடி மேல போயிட்ட உண்மையிலேயே லட்சுமி ரொம்ப கொடுத்து வச்சவ சார் உங்க முன்னாடி நிக்க கூட எனக்கு அருகத இல்ல நான் கூட உங்களை தப்பா நினைச்சிட்டேன் என் மகராசி எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க ஆமா நீ எதுக்காக என்ன தப்பா நினைச்ச ஊருக்கு நாங்க சேர்ந்து பேசும்போது லட்சுமி உன் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொன்னேன் அதுக்காகவா நான் ஏன் தெரியுமா அப்படி சொன்னேன் லட்சுமியை என் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போய் ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் முறப்படி செஞ்சு உனக்கு அவளை கட்டி வைக்கணுன்றதுக்காக தான் என்னடா இவன் சம்பந்தமே இல்லாம பேசுறானே நினைக்கிறியா லட்சுமி மேல எனக்கு ஒரு பாசம் அது ஏன்னு எனக்கு தெரியல ஒருவேளை நானும் லட்சுமி போன ஜென்மத்துல உருதாய் வைத்து பிள்ளைங்களா பிறந்தமா அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர் விஷயம் விஜயா நான் சொல்றதை நல்லா யோசிச்சுப்பாரு உனக்கும் லட்சுமிக்கும் இதுதான் சொந்த ஊர் லட்சுமி விதவங்கிறது இந்த ஊர்ல எல்லாருக்குமே நல்லா தெரியும் நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க மத்தியில நீங்க வெளியே தெரிவு நடக்க வைக்கப்படுவீங்க அவங்களும் உங்களும் ஒரு மாதிரியா பார்க்கலாம் பேசலாம் அதனால அறிமுகமே இல்லாதவங்க வாழ்ற இடத்துல நீங்க ஆனந்தமா வாழணுன்றதுக்காகத்தான் நான் இந்த டிரான்ஸ்ஃபரே ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன் லட்சுமி உன்னை விரும்புறாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீயும் லட்சுமி விரும்புறங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்து உன்னை சந்திக்க வந்தேன் சார் நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல மாப்பிள்ளையும் மச்சனனும் நன்றி சொல்லிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா ஒண்ணு மாத்திரம் மனசுல வச்சுக்க என்னன்னு சொல்லுங்க சார் நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்ட இந்த வாழ்க்கையில இன்னைக்கு எந்த மனப்பக்குவத்துல இருக்கீங்களோ அதே போலதான் கடைசி வரைக்கும் இருக்கணும் நிச்சயமா இருப்போம் ஏதோ கொஞ்ச நாள் பழகின வாத்தியாருடைய அறிவுரையா இதை நினைக்காம ஒரு அன்பு சகோதரிக்காக அண்ணன் கேட்கிற வரமா இதை நினைச்சுக்க வரமா இல்ல சார் இதை நான் தெய்வமாக எடுத்துக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் அடட வாங்க டீச்சர் என்னம்மா இதெல்லாம் மாப்பிள கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் சிந்துவோட கல்யாணம் முடியட்டும் சார் நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க அவசியம் வரணும் நான் இல்லாமல தங்கச்சி பொண்ணு கேட்க வந்திருக்காங்க உனக்கு சம்மதம் தானே சம்மதம் தாங்க அப்புறம் என்ன தாம்பளத்தை மாத்திக்க வேண்டியதானே ஏன்பா வேலை தேதியை முடிவு பண்ணியாச்சா தேதியை முடிவு பண்றதுக்குள்ள ஊருக்குள்ள ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு அது உண்மையா பொய்யா நாங்க தெரிஞ்சுக்கணும் என்ன செய்தியை தெரிஞ்சுக்கணும் ஒண்ணுமில்ல இந்த வீட்டுல இருக்காங்களே டீச்சர் விதவை டீச்சர் அவங்களுக்கும்
என் சம்பந்தியாக போற பெரிய மனுஷன் விஜயனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஏதோ தொடர்பு இல்ல பங்காளி, காதல் தொடர்பு. இங்க சிந்தாவுடைய பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா இல்ல லட்சுமிக்கு விஜயனுக்கும் என்ன தொடர்புன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்களா? ஹெட்மாஸ்டர் சார், கோச்சுக்க கூடாது. என் தம்பிக்கு பொண்ணு கேட்டு தான் வந்திருக்கோம். வெள்ளையத்தேவன் பரம்பரைக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா மட்டும் போதாது, குடும்பத்தோட லட்சணமும் தெரிஞ்சாகணும். லட்சணம் இல்ல பங்காளி, அவலட்சணம். இங்க அனாவசியம் பேசக்கூடாது. ஏதாவது கேட்கறதா இருந்தா நேரடியா கேட்கணும். அதத்தான் முன்னாடியே கேட்டோமே. விஜயனுக்கு லட்சுமிக்கு என்ன தொடர்பு? லட்சுமி ஏன் இந்த வீட்டுல இருக்கு? சின்ன வயசுல விதையாயிட்ட பொண்ணு, சின்ன பையனோட ஊரெல்லாம் சுத்தது. அது ஏன்? விஜயன் லட்சுமிக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்கறான், லட்சுமி விஜயனை தனியா போய் கோயில சந்திக்கிறான். அது ஏன்? பொண்ணு எடுக்க போறவங்க நாங்க, விளக்கமா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். தங்கமான பொண்ணா இருந்தாலும் கட்டுக்கட்ட குடும்பமா இருந்துட கூடாது பாருங்க. மனுஷங்களா யார் நீங்க எல்லாம்? உங்களை சொல்லி குத்தம் இல்லையா? கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க அறுத்துட்டு வீட்டுல இருந்தா கூட அஞ்சாவது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ஆசைப்படுற ஆளுங்க நீங்க. அனாதைய வந்த பொண்ணு மேலே அனுதாபப்பட போறீங்க? சார் அதிகமா பேசாதீங்க, இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். எதையா சம்பந்தம் இல்லாத விஷயம்? அனாவசியமா ஒரு பொண்ணை பத்தி அவதூறா பேசிக்கிட்டு இருப்பீங்க, அதை கேட்க கூடாதா? அந்த பொண்ணு மேல சாருக்கு என்ன அத்தனை பரிவு? லட்சுமிய ஸ்கூல்ல வேலை செய்யற டீச்சர். கரெக்ட். இவங்க பிள்ளைகளுக்கு என்ன பாடம் நடத்துறாங்க பங்காளி? காதல் பாடம், லவ் சப்ஜெக்ட். ராஸ்கல் சார், தயவு செஞ்சு எனக்காக பேச வேண்டாங்க. ஓகே, இவங்கிட்ட பேசி என் கௌரவத்தை குறைச்சுக்கிறத விட பேசாம இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். மூஞ்ச பாரு, பெரிய மனுஷங்களா. இப்ப நான் என்ன செய்யணுங்கிறீங்க? உனக்கும் லட்சுமிக்கும் தொடர்பு இல்லைன்னா இப்பவே அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடு. இல்ல தொடர்பு இருக்குன்னு ஒத்துக்குங்க, நாங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம். பிரச்சனை முத்தி போச்சு, இப்ப என்ன செய்ய போற? நீங்க விரும்பினாலும் இந்த கிராமம் ஏத்துக்காதுப்பா. நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து உன் தங்கச்சி கல்யாணம் நின்று போயிட்டா இனிமே இந்த வீட்டுக்கு பொண்ணு கேட்டு யாரும் வரமாட்டாங்கப்பா. உன்னோட முடிவுல தான் உன் தங்கச்சியோட வாழ்க்கையே இருக்கு. விஜயன், நேரம் ஆச்சு, ஒரு முடிவை சொல்லுப்பா. கல்யாணத்துக்காக நான் வாங்கி வச்சிருந்த பரிசு வீட்டு விட்டு வெளியே போறதுக்கு நீ சம்மதிக்கிறியா? சார், தாயை காப்பாத்த மறந்துட்டேன்னா தங்கச்சியும் தவிக்க விட்ட கூடாது. விஜயா, நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் உன்னை வணக்கத்துக்குரியவனா நினைச்சேன். என் கணக்கு தப்ப போச்சு. உன் எதிர்க்க நின்னு பேசுறது மகா பாவண்டா. பாவ போலாம்.
நடக்கணும். அது நடந்து முடிஞ்சு போச்சு. ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆக வேண்டியது கவனிங்க. அண்ணங்காரர் தங்கச்சிக்கு என்ன சீதனம் கொடுக்க போறாரு? நான் தான் எதுவுமே தர முடியாதுன்னு முன்னாடியே சொன்னேனே. புதுசா ஒண்ணும் கொடுக்க வேணாம், இருக்கிறத கொடுத்தா போதும். ஓஹோ, பூர்வீக வீடு இது இருக்க, அதை தங்கச்சிக்கு கொடுக்க சொல்றீங்களா பங்காளி? நேரடியா சொல்ல வேண்டியதானே, நீங்க ஒரு குசும்பான ஆளு. சரி, இந்த வீட்டை செந்து பிறகு எழுதி கொடுத்துறேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, தாம்பூலத்தை மாத்திக்கங்க. நேரம் அங்க போய் ஜாயின் பண்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு. அது வரைக்கும் நீ இங்க இருந்துட்டு போனீங்கன்னா உன் மனசுக்கு அமைதி கிடைக்கும். இல்ல, கிடைக்காததுக்கு முயற்சி பண்ணி எனக்கு அழுத்து போச்சு. நீ நானும் வந்து அவன் சமைதியை கொடுக்கணும். வாங்க போல. ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா கேன்சல் பண்றது ட்ரை பண்றேன். நீ இங்கே தங்கிடுமா? வேண்டாம் சார், இனிமே நான் இங்க தங்க விரும்பல. ஓகே, எங்களை நீ மறந்துடாதம்மா. சார், உங்களையும் இந்த கிராமத்து மண்ணையும் என்னால மறக்கவே முடியாது.